பக்கம் 12. பக்கம் 12. இறை மக்கள் அகமகிந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமி தியாக பணி. வாராயிரை திருக்குழலி வாழ்வாய் பேருடனி, வாராயிரை திருக்குழலி வாழ்வாய் பேருடனி. மலருடன் சேரும் யாருமே வனம் பெற்று வாழ்கள் நீவே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்கள் நீலியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை வாழ்வை பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குழலே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குழலே வாழ்வாய் பேருடனே. நன்றி நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உன் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் தந்தை மகன் தூயாவியாரே. நமாண்டவராமேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்புடன் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புதன்கிழமை புனித சுசீகருடைய பாதுகாவலில் பணிமுறையில் நம்மை ஒவ்வொருவருமே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அவரை போல உத்தம நீதிமானாக நம்முடைய வாழ்வையும் அமைத்துக் கொள்ள இறைவனுக்கு உகந்த விதத்திலே, மற்றவர்கள் பயன் பெறக்கூடிய விதத்திலே, பயனுள்ள நல்ல நிலமாக நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் மாற வரம் கேட்டு இந்த பதவியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிர்கள் பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செய்யலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள பெற்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா அன்பே உருவான இறைவா, சொல்லிருக்கிற உமது பராமரிப்பினா புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவிழமானீரே.
பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாக ஒரு இறைவனாய் என்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாமி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-4-10 முடியே. பென்யமின் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்கள் ஒருவரான இலக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்று உன்னை நான் உருவாகும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களின் எங்களுக்கு இறை வாக்குகளாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராக ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, சிறு பிள்ளைத்தானே என்று ஆண்டவர் என்னிடம் கூறியது. சிறு பிள்ளையை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலறை பாடல். ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைத்தோம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கம் வர விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருள. எனக்கு நீ செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருள. கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருள. ஏனெனில் நீ எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்ற என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்து என் வாய் நான்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்து இனிவரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். இறைவனின் வார்த்தையே இதயா, அவரே அதை விதைப்பவர் கிறிஸ்துவே, அவரை கண்டடைபவரெல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நற்செய்தியிலே நாம் 4 விதமான நிலங்களை குறித்து பார்த்தோம். இந்த 4 விதமான நிலங்களையும் மனிதர்களிடையே காணப்படக்கூடிய 4 விதமான மன நிலைகளோடு நம்மால் ஒப்புமைப்படுத்த முடியும். எப்படி நிலத்தின் தன்மையும் அதன் விளைச்சலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கின்றனவோ, அதே போல மனிதர்களுடைய மன நிலையும் அவர்களுடைய உறவு வாழ்வும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கின்றது. முதலாவதாக நாம் பார்த்தோம் வழியோரமாக விழுந்த அந்த விதைகள். இது வழியோர நில மனநிலைக்கு ஒப்புமைப்படுத்தி நம்மால் இதனை கூற முடியும். அதாவது வழியோரம் என்பது அனைவராலும் மிதிபடக்கூடிய ஒரு இடம். யார் வேண்டுமானாலும் அந்த வழியாக நடந்து செல்லலாம். யார் வேண்டுமானாலும் அதை எப்படி வேண்டுமானாலும் மிதிக்கலாம். இது எப்படிப்பட்ட நம்முடைய மனநிலையை குறிக்கிறது என்று சொன்னால், மற்றவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு தகுந்த பதில் மொழி கொடுக்காத ஒரு மனநிலை. எப்படி யார் அடித்தாலும் அதனை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. அதனை எதிர்த்து நிற்காத ஒரு மனநிலை. தாழ்வு மனநிலை கொண்டு, தாழ்வு மனப்பான்மை கொண்டு மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் நாம் சகித்து கொண்டு அதற்கு பதில் மொழி கொடுக்க இயலாத ஒரு மனநிலையைத்தான் இந்த வழியோர மனநிலையானது குறிக்கிறது. அடுத்ததாக பாறை நில மனநிலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இறுகியது. மற்றவற்றை தன்னிலே அனுமதிக்காதது. தன்னுடைய கருத்து மட்டும்தான் முக்கியம், தன்னுடைய கருத்து மட்டும்தான் சரி என்று தான் எனது என்னுடைய என்று ஒரு குறுகிய மனநிலை கொண்டதுதான் இந்த பாறை மனநிலை அல்லது மூடிய மனநிலை என்றும் கூட நாம் இதனை சொல்லலாம். மற்றவர்களுடைய கருத்துக்கு இடம் கொடுக்காமல் தான் வைத்ததுதான் சட்டம், தான் சொல்வது மட்டும்தான் சரி, மற்றவர்கள் அனைவரும் தவறானவர்கள், மற்றவர்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சொல்லக்கூடிய மனநிலைதான் இந்த பாறை மனநிலை. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது முள்செடி மனநிலை. முள்செடி என்பது மற்றவற்றிற்கு தீங்கு இழைக்கக்கூடியது, மற்றவற்றை நெருக்கி அழித்து விடக்கூடியது. இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மனிதர்கள்
எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஏதாவது ஒரு பாதகம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆக இந்த மனநிலையும் ஆரோக்கியமான ஒரு மனநிலையாக இருக்க முடியாது. இறுதியாக பார்க்கிற பொழுது நல்ல நில மனநிலை, நல்ல நிலமானது எப்பொழுதுமே ஒரு நிலத்தை நன்றாக பக்குவப்படுத்துகின்ற பொழுது கிடைக்கின்றது. மிகவும் கீறி அதற்கு தகுந்த உரமிட்டு அந்த நிலத்தை பக்குவப்படுத்துகின்ற பொழுது இந்த நல்ல நிலமானது அங்கே உருவாகின்றது. இந்த நல்ல நிலத்தில் காணப்படக்கூடிய விளைச்சலும் அபரிமிதமாக இருக்கும். அதே போல நல்ல நிலத்தை போன்ற மனது கொண்ட மனிதர்கள் தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி இருப்பார்கள். தகுந்த ஜெப வாழ்வு மூலமாக மனிதர்களிடையே நல்ல விதத்தில் பழகி அவர்களிடத்திலே அந்த உறவு வாழ்வை சீர்படுத்தி நல்ல ஒரு உறவு நிலையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நல்ல நில மனநிலை கொண்ட மனிதர்கள். இவர்கள் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வழியோரம் விழுந்த அந்த விதை போன்ற அந்த நிலத்தில் அந்த மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோமா, அல்லது பாறை நில அந்த மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோமா, அல்லது முச்செடி மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோமா, அல்லது நன்றாக பண்பட்ட மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல நில மனநிலை உடையவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மிடத்திலே விரும்புவது நாம் நல்ல நில மனநிலை கொண்டவர்களாக 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு விளைச்சலை தர வேண்டும் என்று விரும்புகின்றார். நம்முடைய வாழ்வு அர்த்தமற்ற வாழ்வாக இருந்து விடாமல் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்கக்கூடிய வாழ்வாக இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் நம்மால் இயன்ற சிறு உதவிகளையாவது மற்றவர்களுக்கு செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு அர்த்தம் மிகுந்த வாழ்வாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக வாழ, நல்ல நில மனநிலை இந்த மக்களாக வாழ வரம் கேட்டு இந்த பலியிலே தொடர்ந்து இறைவன் அருளை இறைஞ்சு மன்றாடுவோம். ஆமென். பக்கம் 83, பக்கம் 83. கையடிக்கின்றே சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதுமுகளுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று நாகும்படி மன்றாடுங்கள். தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நான் உம்மை பணிந்து வேண்டும் என்றோ. இவ்வுலகில் தந்தையாக இருந்தும் உம் ஒரே திருமகனை பேணிக்காக நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினோம். எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினே. தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது வாழ்வை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: விண்ணகமும் பட்டகமும் உமது மாட்சியாளரே உன்னதங்களிலே தன்னார் ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆட்சி பெற்றவர், உன்னதங்களிலே தன்னார். ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர் கொள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோரனை வரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நவிநிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லாப்புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் சுமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சென்னரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோ திருத்தமும்
தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு, இதே புதிய உத்வேகத்தோடு நம்முடைய ஊர்களிலே அந்த அன்பிய கூட்டங்களை நடத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏதோ வற்புறுத்தலின் பேரிலோ கட்டாயத்தின் பேரிலோ இதனை நீங்கள் செயல்படுத்தாமல் மனம் உகந்து நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வு அன்பினால் கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு அன்பு சமூகமாக வாழ நம்மிடையே காணப்படக்கூடிய அந்த குறைகள் நிறைகளை விட்டு மற்றவர்களிடம் எந்தவித மனஸ்தாபங்களும் இல்லாமல் ஒரு நல்ல உறவு மனநிலையோடு இந்த அன்பிய கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு நம்முடைய பங்கு சமூகத்தை கட்டி எழுப்பும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உன் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமா? ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வொரு அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டால் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை ஆசி இறை நிறைவாக பெற்றவர்களா
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிச்சு. மாநிலம் போச்சிடமாமரி பாமரி, மாநிலம் போச்சிடமாமரி திருமாமரி பாமரி, புனிதருள் முகழி புகழ் புமந்தர், புனிதருள் முகழி புகழ் புமந்தர், முனிகளே உன் பதம் பணிந்தோ மாநிலம் போச்சிடமாமரி திருமாமரி பாமரி. இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நண்பகலும் இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நண்பகலும் மாநிலம் போச்சிடுமாமரி திருமாமரி காவலி. எங்களை சாடவுனவே எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். தாயே பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்று இருப்பதாக ஆமே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நார் கருணைக்கு இயலாமும் தொழுகையும் புகழும் பூச்சையும் ஆச்சிமையும் உண்டாக கடவுளே. ஆமென்.